हेलो फ्रेंड्स, वेलकम टू साची समयल। नाम इनके पाकपो रेसिपी रोम रोम टेस्टा सूमा कार सारि सेप कल कार कुछ से अब पाकपर सेप कल कार कुछ से अब पाक इनो वीडियो नहीं फर्स्ट टाइम पाक अब सब्सक्रेबाव सब्सक्रेबूंग अब पक बेल क्लिक पड़िड़ेंगे इंगा रोम रोम टेस्टा सूप சூப்பரான ஒரு சேப்ப கிழங்கு கார குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார குழம்பு பண்றதுக்கு சேப்ப கிழங்கு ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ இத நம்ம வேக வச்சிரலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சேப்ப கிழங்கு அதுல போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி வச்சிரலாம். கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. கரெக்டா இருக்கும். அது வெந்திட்டிருக்கிற டைம்ல நம்ம குழம்பு ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1 ஸ்பூன் கடுகு, அடுத்து ஒரு 4ல இருந்து 5 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இது மாதிரி கிள்ளி போட்றலாம். அடுத்து ஒரு 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதல सेत ना वदक्की उटरल नम पू ओर ना वदंगी कड़ ओर पुरी वह पे और मूणु पचमिगे ने कीरी वजटरल अतर को अदकू से ना वदक उटरल नम मिग करवे इत रे ओर ना पुरी वह पे और सैजते पड़सा कट पड़ी वजटरल परियवक சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடு ஓரளவுக்கு லைட்டா 골든 கலர் வரும் இல்லையா அந்த டைம்ல இதுல ஒரு 3 பழுத்த தக்காளி பழமா எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதல போட்றலாம். அடுத்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அதோட ஷேப்பே இல்லாம நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்தரிச்ச ஜீரகத்தூள், அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட மசாலாவும் ஓரளவுக்கு நல்லா பதங்கி வரட்டும். இப்ப பாருங்க இந்த கிரேவில இருந்து ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு. இந்த டைம்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு இது மாதிரி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல ஊத்திடலாம். இப்போ அந்த புளி தண்ணியோட அந்த கிரேவி நல்ல mix ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத மூடி வச்சிரலாம். இது நல்லா கொதிச்சு இதல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த குழம்புல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம வேக வச்ச கிழங்கு ஓபன் பண்ணி தரலாம். பாருங்க கிழங்கு நல்ல சாஃப்ட்டா வெந்து வந்திருச்சு. மேலே உள்ள தொளி எல்லாம் நல்ல உரிச்சிட்டு ஒரு கிழங்க ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண குழம்பு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் நல்ல பிரிஞ்சு வந்திருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்ல mix பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க. ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சேப்ப கிழங்கு, அதை இதல போட்டு அது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இதுல புளிப்பு சுவை கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும். அத மேட்ச் பண்ற மாதிரி ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு வெள்ளை துண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல போட்டுறலாம். எனக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படி நினைக்கிறவங்க அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா வத்தி வரட்டும். சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிரலாம். மூடி வைக்கும்போது இது மாதிரி ஓபன் பண்ணி மூடி வைங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த குழம்பு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு கடைசியா ஒரு 1 கொத்தளவு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல தூவி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க.
இந்த சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கூட ரெண்டு கரண்டி சாதம் கூட நம்ம சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் சேப்பக்கிழங்கு காரக்குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.